இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டி20 போட்டியில் இந்திய அணியானது 49 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் எட்ஜன் பான்ஸ் மைதானத்தில் இங்கிலாந்து அணி டி20 போட்டியில் முதல் தோல்வியை தழுவியுள்ளது. இதன் மூலம் 3 போட்டிகள் கொண்ட தொடரில் இந்திய அணிக்கு 2-0 என்ற கணக்கில் வென்ற நிலையில் இந்திய அணியின் ஆடும் லெவனில் விராட் கோலி, ஜடேஜா, ரிஷபன் மற்றும் பும்ரா ஆகியோருக்கு இடம் கிடைத்தது. அதே போல டாஸை வென்று முதலில் பந்து வீச்சை இங்கிலாந்து அணி தேர்வு செய்தது. தொடக்க வீரராக விளையாடிய ரிஷபன் அவர்கள் 15 பந்துகளை மட்டுமே எதிர்கொண்டு 4 பவுண்டரி மற்றும் ஒரு இமாலய சிக்ஸரை விளாசி 26 ரன்களை சேர்த்தார். ரோஹித் சர்மா அபாரமாக விளையாடி 20 பந்துகளில் 31 ரன்களை விளாசினார். இதில் 3 பவுண்டரிகளும் 2 சிக்ஸர்களும் அடங்கும். இதன் மூலம் பவர் பிளேவில் இந்திய அணியானது 61 ரன்களை குவித்தது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட விராட் கோலி 1 ரன்னில் வெளியேறினார். சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா ஆகியோர் சொற்ப ரன்களில் ஆட்டமிழக்க இந்திய அணியானது 89 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. அப்போது தினேஷ் கார்த்திக் அவர்கள் 17 பந்துகளில் 12 ரன்களை சேர்த்து முக்கிய கட்டத்தில் ரன் அவுட் ஆகி வெளியேறினார். ஹர்ஷல் பட்டேல் 6 பந்துகளில் 13 ரன்கள் விளாசினார். இறுதியில் ஜடேஜா அவர்கள் 29 பந்துகளில் 46 ரன்களை விளாச இந்திய அணியானது 170 ரன்களை எடுத்தது. அதன் பின் 171 ரன்கள் எடுத்தால் வெற்றிகின்ற இலக்குடன் களமிறங்கிய ஜேசன் ராய் முதல் பந்திலேயே அவுட் ஆனார். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கேப்டன் ஜாஸ்பட்லர் அவர்கள் 4 ரன்களில் வெளியேறினார். இதனையடுத்து அதிரடியாக ரன் குவித்த லிவிங்ஸ்டோன் அவர்கள் 15 ரன்களில் பூம்ரா பந்து வீச்சில் கிளீன் போல்ட் ஆனார். டேவிட் மாலன் 19 ரன்களிலும், ஹாரி புரூக் 8 ரன்களிலும், சாம் கரன் 2 ரன்களிலும் மாட்டமிழக்க இங்கிலாந்து அணியானது 60 ரன்களுக்கெல்லாம் 6 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. இதனையடுத்து தனியாளாக நின்று போராடிய மொயின் அலி அவர்கள் 21 பந்துகளில் 35 ரன்களை சேர்த்தார். டேவிட் வில்லி இறுதியில் 33 ரன்களை சேர்க்க மற்ற வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர். இதனால் இங்கிலாந்து அணியானது 17th ஓவரில் 121 ரன்களுக்கெல்லாம் சுருண்டது. இதன் மூலம் இங்கிலாந்துக்கு எதிராக தொடர்ந்து 4th முறை டி20 தொடரை இந்திய அணியானது வென்று அசத்தியது. ரோஹித் சர்மா கேப்டன் பதவியை ஏற்று தொடர்ந்து 19 போட்டியில் வென்று சாதனை படைத்துள்ளார். 3 விக்கெட்டை வீழ்த்திய புவனேஷ்குமார் அவர்கள் ஆட்டநாயகன் விருதையும் வென்றார். அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியை காண நம்ம தல தோனி அவர்கள் நேரடியாகவே வந்திருப்பது எனக்கு கடைசி நேரத்தில் தான் தெரிய வந்தது என்றும், இந்த போட்டி முடிவடைந்ததற்கு முன்னதாகவே வீரர்கள் உற்சாகம் அடைவதற்கு தல தோனியின் வருகையும் முக்கிய காரணமாக அமைந்தது என்று, இதனைத்தான் நமது இந்திய அணியின் கேப்டன் ஹிட்மேன் ரோஹித் சர்மா அவர்கள் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஜன் நேரத்தில் கூட கூறினார். மேலும் இதனை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.